வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மூணு பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, கோஸு, பீன்ஸு, கொடமிளகா, பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், உப்பு, பெப்பர். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன் நான். இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த சைடில் பாஸ்மதி ரைஸ் வெந்துட்டுருக்கு. ஓகே, ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கேரட்டு, பீன்ஸு, கோஸு எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெஜிடபிள்ஸ் தான் நல்லா வதங்கிச்சு. இதிலே கொடமிளகா சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். பாஸ்மதி ரைஸ் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இதை வடிச்சு எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வதங்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வடிச்சுட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன் ரைஸு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். இதுலேயே நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். அவ்வளோதான், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.